ஒமிக்ரான் கோவிட்-19 மாறுபாடு மதிப்பாய்வு. சவுதி அரேபியாவில் கோவிட்-19 பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கான பொறுப்பான குழு அதன் 283வது கூட்டத்தை சுகாதார அமைச்சர் பஹத் அல் ஜலாஜல் தலைமையில் நடத்தியது. 25 அரசாங்க அமைப்புகளை உள்ளடக்கிய கூட்டத்தில் பங்கேற்பாளர்கள் புதிய ஒமிக்ரான் கோவிட்-19 மாறுபாடு தொடர்பான நிலைமையை மதிப்பாய்வு செய்தனர். சவுதி அரேபியாவில் கோவிட் தொற்று மாறுபட்ட வைரஸ் ஒமிக்ரான் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அது குறித்து இந்த கூட்டம் ஆலோசனை செய்தது. கொரோனா தொற்று நோய் தொடர்பான சமீபத்திய முன்னேற்றங்கள், கொரோனா பரவலை எதிர்த்து போராட சவுதி துறைகளின் முயற்சிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் நெறிமுறைகளின் பயன்பாடு ஆகியவற்றை குழு ஆய்வு செய்தது. கொரோனா தொற்று நோய் தொடர்பான சமீபத்திய முன்னேற்றங்கள், கொரோனா பரவலை எதிர்த்து போராட சவுதி துறைகளின் முயற்சிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் நெறிமுறைகளின் கூட்டத்தில் ஒமிக்ரான் மாறுபாடு தொடர்பான சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் மதிப்பீடுகள், அத்துடன் விசாரணை மற்றும் மரபணு சோதனை ஆகியவை மதிப்பாய்வு செய்யப்பட்டன. தொற்றுநோய் சூழ்நிலையில் சமீபத்திய முன்னேற்றங்களை கையாள்வதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தவும் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதை சம்பந்தப்பட்ட துறைகள் மேற்பார்வையிடுவதை உறுதி செய்யவும் குழு அனைத்து துறைகளையும் வலியுறுத்தியது. சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கூடிய விரைவில் தடுப்பூசி அளவுகளை முடிக்க வேண்டும் மற்றும் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் தனிமைப்படுத்துதல் தொடர்பான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அனைவரின் பாதுகாப்பிற்காக சீரான இடைவெளியில் PCR சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குழு கோரியுள்ளது. பயன்பாடு ஆகியவற்றை குழு ஆய்வு செய்தது. ஒமிக்ரான் வைரஸ் பாதிப்பு அதற்குரிய நடவடிக்கைகள் பற்றி விரைவில் மேலாதிக தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு February 1 முதல் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தவக்கல்லா விண்ணப்பத்தில் தடுப்பூசி போடப்பட்ட நிலையை முழுமையாக வைத்திருக்க பூஸ்டர் ஜப் தேவைப்படும் என்று உள்துறை அமைச்சக வட்டாரம் தெரிவித்துள்ளது. செயலியில் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட நிலை இருப்பதால் மக்கள் பொருளாதாரம், வணிகம், கலாச்சாரம், விளையாட்டு அல்லது சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்கேற்கலாம். கலாச்சார, அறிவியல், சமூக அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். எந்த ஒரு அரசு அல்லது தனியார் நிறுவனத்திலும் நுழையலாம். விமானம் மற்றும் பொது போக்குவரத்தில் பயணம் செய்யலாம். செயலியில் பட்டியலிடப்பட்டுள்ள கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசியை எடுப்பதிலிருந்து விலக்கு பெற்றவர்கள் பூஸ்டர் டோஸ் எடுக்க தேவையில்லை. அனைத்து தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார நெறிமுறைகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை ஆணையம் வலியுறுத்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.